என்னையண்டி தாளிக்கிறீங்க, உனக்கு அவளுக்கு பிரச்சனைனா நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கடி. இல்ல நம்ம வாயில ஒவ்வொரு மணிக்கு சிக்லெட் போட பழைய கஞ்சி குடிக்கிற நாயி வாயில இருந்து குடுப்பு பாப்புள கண் மேல துப்பா. யோ அவ வீட்டுக்குள்ள தான் அவ இருக்கலாம். அவ வீட்டுக்கு போ. ஆமா நான் கேக்குறேன், ஒவ்வொரு மணிக்கு நான் அந்த மாதிரி கிளாமரா Dress போடவா? நீயா இந்த இரு ஏய் உட்காந்து லைவா போடு. அதாவது மக்களே இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, என்னையால விட்டுருங்க. நான் இல்லப்பா சாமி, நான் வரல. இவனுக்கு அவனுக்கு நடக்கிற சண்டையில என்னை ஆள விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்கடா. என்னது வாங்கடா, சூர்யா வீட்டில் தான் இருக்கேன். இல்லடா இந்த கோலம் மெண்டல் மாதிரி அவங்க பண்றானா? இது என்ன இது? அங்கிட்டு பாரு மெண்டல். இல்லடா நீ உனக்கு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இப்படி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு இருக்கேன்ல, மெண்டல் மாதிரி போய் இதை போய் இப்போ போய் எடுத்து போட்டு வந்துருக்க. இன்னும் நீ தெரிஞ்சு செய்கிறியா இல்லை தெரியாமல் செய்கிறியா நான் கேட்குறேன். அவன் என்னமோ பண்ணுற, அவள் பீதினா நீ திம்பியா? ஒன்பது மணிக்கு இப்ப நான் இவ்வளவு டிரஸ் போடுறேன், நீங்க எல்லாரும் என்ன கேப்பீங்க? ஏங்க இவ்வளவு லைவ்ல இருக்காங்க, இப்ப என் புருஷன் திட்டுறானா? கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. என் புருஷன் திட்டுறானா? கேவலப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் நானு. இது என்ன தேவையா உனக்கு? அவ அப்படி பண்ண நீ பண்ணுவியா? அவ புருஷன் கேட்க மாட்டேன், நான் கேட்பேன் பரவாயில்லையா? என்ன மெண்டல் தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னு என்ன அர்த்தத்துல நீ பண்றேன்னு எனக்கே புரியலப்பா. ஒருத்தி பண்றானா அதே மாதிரி நம்மளும் பண்ணோம்னா சரியா போயிருமா? ஐயா ஐயா இது எதுல என்னமோ வேற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு டீசெண்டா வந்து போவோம், எவ்வளவு பேர் லைவ் பாக்குறாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உன் லைவ் போவோம். அதுக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து கேட்பாங்க நாளைக்கு போனை போட்டு, இப்படித்தான் உன் பொண்டாட்டி வச்சிருப்பியான்னு கேட்பாங்க. உன் பொண்டாட்டியா இருந்தா நீங்க வச்சிருப்பியான்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல? Thank you.